பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சார், சீனே உள்டாயிருச்சு. நான் உன களத்துல இறங்க வா. இது ஓ மேலே தான் இருக்கும்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே எதிர வந்து நிற்கிற பார்த்தல்ல உன் ஆளுங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு. என்னை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் அவ்வளோ சீக்கிரம் கையை ஓங்க மாட்டாங்க. ஆனால் உன்ன மாதிரி பணக்கார திமிரு பிடிச்சவனுங்களுக்கெல்லாம் வாயில் பதில் சொன்னால் புரியாது. அதே எப்படிரா, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு இலக்காரம் வருது இல்லை? கூலிக்கு வேலை செய்கிற அடிமைங்கிற நினப்பு. எங்களை அசிங்கப்படுத்துவீங்க, கேவலப்படுத்துவீங்க, என்ன வேணாலும் பேசுவீங்க, அது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துட்டு போனோம். அப்படிதானே போனா போதுன்னு பொறுத்துக்கிட்டு போய் ஒதுங்கி போனா பயந்துட்டோன்னு நினைச்சு அதுல ஒரு அகங்காரம் வேற. டேய், ஒரு மிடில் கிளாஸ் பையன் பொறுமையா ஒதுங்கி போனா அதுக்கு பேர் பயம் கிடையாதுரா, பொறுப்பு. அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பொறுப்பு. பெத்தவங்களை பார்த்துக்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பையனுக்குள்ளயும் 1008 பொறுப்பு இருக்குடா. அதெல்லாம் உன்ன மாதிரி பணக்கார பசங்களுக்கு புரியாது. பொறுப்போட இருக்கணும் அப்படின்னு ஒதுங்கி போனா அது கேவலப்படுத்தது, மேல மேல ஏறி மெதிக்கிறது. ஒரு மிடில் கிளாஸ் ஆளு வேலையும் செஞ்சு அதுல கிடைக்கிற சம்பளத்தை வச்சு குடும்பத்தையும் பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் அவன் ஒழுங்கா செஞ்சு ஒதுங்கி போனா அவனை மேல மேல ஏறி எட்டி மெதிச்சு சீண்டி பாக்குறது. ஏய், அன்னைக்கு நீ பேங்குக்கு வந்து என் மகாவை என் கண்ணு முன்னாடியே தப்பு தப்பா பேசும்போது உன் துண்டு துண்டா வெட்டி போட்டிருப்ப. ஆனா எனக்குள்ள இருக்கிற அதே பொறுப்பு உணர்ச்சி தான் என்ன பொறுமையா இருக்க வச்சுது. அதுக்கு பதிலடி நானும் உனக்கு கொடுத்துட்டேன், பதிலுக்கு நீயும் என்ன தூக்கி ஜெயில வச்சுட்டேன். சரி, அதோட முடிஞ்சதுன்னு விட்டா ஆளுங்களை அமைச்சு மேல மேல சீண்டி பாக்குற. இதுக்கு மேலையும் நான் சும்மா இருந்தா நீ என்ன கோழன்னு நினைச்சிட மாட்டேன். ஒரு தடவை என் மேல கை வச்சதுக்கு உன் கதி என்னாச்சு பார்த்தல, ரொம்ப எகிர்ற. இன்னொரு தடவை கைய வச்ச என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? உன் ஒய்ஃப பக்க கார்மெண்ட்ஸ் வந்திய, அவங்க அங்க இல்ல தெரியும்ல, இனி எப்பவுமே அவங்கள அங்க பார்க்க முடியாது. புரியல, எங்க அப்பா என்ன விட என் கம்பெனியில உன் வைஃபுக்கு அதிக அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காரு, அது எனக்கு பிடிக்கல. சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்த உன் வைஃப திட்டினதுக்காக நீ என்ன அடிச்ச. உன்னை காப்பாத்துறதுக்காக உன் வைஃபு ஏன் முன்னாடி வந்து நின்னாங்க. இதை விட எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு செல்வம். அந்த விலை உன் ஒய்ஃபுக்கு என் கம்பெனியில கொடுத்து வச்சிருக்கிற பதவி. கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி மகாக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். கேட்டா கிடைக்காதுன்னு தான் நினைச்சேன். சரி, சும்மா கேட்டு பாப்பமேன்னு கேட்டேன். ஐயோ, என்ன ஒரு தவிப்பு! உனக்காக உயிரே கொடுப்பாங்க போல இருக்க. வேலையை மட்டும் கொடுக்காமலையா இருப்பாங்க? அப்பவே ரிசைன் பண்ணாங்க. நான் எரிஞ்சது என்னமோ ஒரு கல்லு தான், ஆனா விழுந்தது ரெண்டு பேர், மகா அண்ட் செல்வம். மனசு வலிக்குது இல்ல? அது பத்தாது செல்வம். உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பையன் கிட்ட அடி வாங்கினது எனக்கு இன்னும் உடம்பு கூசுது. அதுக்கு நான் தண்டனை தர வேணா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட மாச சம்பளத்தை ஒரு வருஷமோ இல்ல ரெண்டு வருஷமோ
நான் என் வீட்டுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா என் குடும்பம் என்ன நம்பிதான் இருக்கு. உங்களை தாங்க கேட்குறேன், அஸ்வின் கிட்ட என்ன சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிங்க? உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். ஏய், போது, நிறுத்துங்கடா. ஏய், மேலைய கை வைக்கிற, கொன்றுவ. மகா, மாமா, மகா, என்ன மாமா, என்னாச்சு, என்னாச்சு? மகா எங்க? அக்கா ரூம் குள்ள இருக்கா. அக்கா, மகா, என்னங்க ஆச்சு? ஏன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு? பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்களா என்ன? சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அஸ்வின் என் ஆளை வச்சு அடிச்சிட்டோம்.